குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இந்த நட்சத்திர வரிசையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் வந்து ஆயிலி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களிலே 9வது நட்சத்திரமான இந்த நட்சத்திரம் கடக ராசியிலே ஒரு முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இதன் ராசி அதிபதி சந்திரன், நட்சத்திர அதிபதி புதன். கால புருஷனுடைய 4வது வீட்டிலே 4 பாதங்களையும் கொண்ட நட்சத்திரமாக இது அமர்ந்திருக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில மிக பெரிய உயர்ந்த நிலையும் அடைவார்கள், ரொம்ப சாதாரண நிலையிலுமே இருப்பாங்க. ரெண்டு கேட்டகரியிலுமே இந்த நட்சத்திரக்காரர்களை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே அவப்பெயரையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரத்தை சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் புத்திசாலிகள். அடுத்தவர்களை வெகு சீக்கிரத்திலேயே வசீகரித்து விடுவார்கள். தன்னுடைய சொல்வன்மையாலும் புத்தி கூர்மையாலும் அடுத்தவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். அதே மாதிரி தன்னுடைய தோற்றத்தாலும் தன்னுடைய பேச்சு வன்மையாலும் எல்லோருமே மிக எளிதிலே அடிப்பணியை வைத்து விடுவார்கள். இவர்கள் சுதந்திரம் விரும்பிகள். இவர்களுடைய சுதந்திரத்தில யார் தலையிட்டாலும் இவர்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா முழு முயற்சியுடன் நிச்சயமாக அந்த வேலையில ஈடுபட்டு அதிலே வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். இவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசிய ஆசை இருக்கு. அதாவது எங்க போனாலும் தான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும், முதலிடத்து இருக்க வேண்டும், தலைமை பதவியில் இருக்க வேண்டும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனா அது நிறைவேறுவதில்லை. இவர்களுடைய சுயம் மரியாதையை பாதிக்கும் வண்ணமாக விளையாட்டாக கூட யார் எதுவும் பேசக்கூடாது, அதை கூட இவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. பணம் சம்பாதிப்பதிலே மிகவும் சாமர்த்தியக்காரர்கள், மிகவும் திறமைசாலிகள்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த சம்பாதிச்ச பணத்தை கரெக்டா பிளான் பண்ணி செலவு பண்றதுலயும் மிகவும் சமர்த்தர்கள். ஆனா சிலருக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து உச்சத்துல இருந்தானா, பெண்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆடைகள், அணிமணிகள், ஆபரணங்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கறதுல ரொம்ப உதாரித்தனமா செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வலித்திருக்கும் ஆண்களை பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி பணத்தை வந்து வீணடிப்பார்கள். மத்தபடி இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா பணத்தை மிக சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் இவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பயணம் செய்வதிலே ரொம்பவும் விருப்பம் உள்ளவர்கள். அதே மாதிரி பிடிவாத குணம் நிறையவே இருக்கும் இவங்க கிட்ட. முக்கவாசி பேர் பாத்தீங்கன்னா கலை, சங்கீதம், அது மாதிரி நடனம், ஓவியம், ஏதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து விருப்பம் உள்ளவர்களாகவோ ரசனை உள்ளவர்களாகவோ இருப்பார்கள். அந்த கலையில ஈடுபாடு, முக்கியமா சங்கீதம், அதுல ஈடுபாடு இல்லாதவர்களை நீங்க இந்த நட்சத்திரத்திலே பார்க்க முடியாது. பாக்குறதுக்கு வந்து தோற்றம் வந்து இவர்களுக்கு ரொம்ப ஒரு தைரியசாலி மாதிரியான ஒரு தோற்றத்துடன் இருப்பார்கள். உண்மையில பார்த்தா இவர்கள் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவர்கள். மனசுக்குள்ள எப்பவுமே பயம்தான், ஆனா வெளி தோற்றத்திலே அவர்களை பார்த்தா ரொம்ப தைரியசாலி மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பர்சனாலிட்டி அந்த மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து தீமை செய்ய மாட்டார்கள், எல்லோருக்குமே நன்மைகள் மட்டுமே செய்வார்கள், தீமை செய்ய விரும்ப மாட்டார்கள். அதே மாதிரி லேஸ்ல யாரையும் நம்ப மாட்டார்கள். அப்படி தப்பித்தவரை யாரையாவது இவர்கள் நம்பி விட்டால், யார் மீதாவது இவர்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் தன் இதயத்தை திறந்து அவர்களிடம் ஒளிவு மறைவில்லாமல் எல்லாவற்றையும் பேசுவார்கள். அது மாதிரி ரொம்ப ரேரா தான் வந்து இவர்கள் ஆட்களை நம்புவார்கள். இதை தவிர இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேலையை வந்து முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு லெவல்ல வரும் பொழுது திடீர்னு பேக் அடிச்சிடுவாங்க. என்ன காரணம்னே தெரியாது, அப்படியே பின் வாங்கி விடுவார்கள். அதே மாதிரி இவர்கள் மனசுக்குள்ள இவர்கள் வந்து தந்திரமாக வேலையை வாங்குவார்கள். இப்ப யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்கங்களே, நம்ம மூச்சுக்கு முன்னால சொல்லிடுவோம் உங்ககிட்ட இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு. இவர்கள் அந்த மாதிரி இல்ல, அந்த உணர்ச்சிகளை தந்திரமாக மனதிலே மறைத்து வைத்துக் கொண்டு அவர்களிடமே போய் இவர்கள் வந்து தன்னுடைய வேலையை சாதித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவர்கள் இவர்கள். இவங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர்களை பழி வாங்காமல் இவர்கள் ஓயவே மாட்டார்கள், எப்படியாவது அவர்களை வஞ்சம் தீர்த்து கொள்வார்கள். ஒரு 6 நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு பாம்பின் வடிவிலே காணக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரம் வந்து ஒரு பெண் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒருவருடைய உடலின் கல்லீரல், வயிறு, நுரையீரல் போன்ற பகுதிகளுக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தன்மையுடைய நட்சத்திரம். இவர்களுடைய பிறவி தசையை வந்து புதன் தசையாகும். இந்த தசைக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் புதன் தசையில பிறப்பார்கள். அப்படி பிறந்தவர்கள் மிகவும் கல்விமானாக, புத்திசாலியாக,
நல்ல அறிவாளியாக நன்கு கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு புதன் நீச்சம் அடைந்திருந்தால் மந்த புத்திக்காரனாக, படிப்பிலே தடை உள்ளவர்களாக, எது படித்தாலும் புத்தியில் நிற்காதவர்களாக அது மாதிரி இவர்கள் மாறிவிடுவார்கள். எனவே புதன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் இவர்களுக்கு நாம் எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸையும் சொல்ல முடியும். புதன் முடிந்த பிறகு இவர்களுக்கு கேத்து தசை வரும் இல்லையா, அந்த கேத்து தசையின் போது இவர்கள் அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படுவார்கள். பெரும்பாலும் இவர்கள் வந்து நல்ல உடல் வலிமை மன வலிமை இரண்டுமே உடையவர்களாக இருப்பார்கள். நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருப்பார்கள். பெற்றோர்களை பெரிதும் மதிப்பவர்கள். பெற்றோரால் இவர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்றும் கிடையாது, ஆனால் பெற்றோர்களை மதிப்பார்கள், அவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள். கடைசி வரைக்கும் அவர்களை வைத்து காப்பாற்றக்கூடியவர்களும் இவர்கள் தான். உணர்ச்சி பூர்வமான இவர்கள் தாய்மை குணம் கொண்டவர்கள். தன்னுடைய குடும்பம், தன் குழந்தைகள், தன் மனைவி, இதை எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் மிகவும் தந்திரமான மனது உடையவர்கள். எந்த காரியத்தையுமே தந்திரமாக சாதித்துக் கொள்ளும் ஒரு திறமையும் கொண்டவர்கள். கேத்து பகவான் வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் தாய்மை குணம் கொண்டவர்கள். கால புருஷனின் நான்காவது வீடான அந்த தாய்மையை குறிக்கும் வீட்டிலே இந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. குரு பகவான் இந்த கடகராசியிலே தான் உச்சம் பெறுகிறார். இந்த நட்சத்திரக்காரர்களுடைய மனதின் ஆழத்தை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா அளக்க முடியாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில லேட் மேரேஜ் தான் இவர்களுக்கு நல்லது. ஒரு 27-28 வயசுக்கு அப்புறமா இவர்கள் கல்யாணம் பண்ணி கொண்டால்தான் வாழ்க்கையில இவர்கள் நன்றாக வாழ முடியும். வடமொழியில இந்த நட்சத்திரத்தை ஆஸ்லேஷா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்லேஷா அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்த அப்படின்னு அர்த்தம். பாம்பு நீங்க வந்து இந்த ராகு கேத்து எல்லாம் கோயில்ல வச்சிருப்பாங்க கல் வடிவத்துல இல்லையா, பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு வந்து அப்படியே பிணைஞ்சிருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க, அதுதான் ஆஸ்லேஷா. இந்த நட்சத்திரக்காரர்களை குறிக்கும் மிருகமும் பாம்புதான், ஆதிசேஷன். எனவே இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாம்பின் குணமும் இவர்களிடம் இருக்கும். இந்த நட்சத்திரத்திலே பெண் ருதுவானால் திருமணத்திற்கு முன்னால நிச்சயமா அவங்களுக்கு நாகதோஷம் தீர்க்க வேண்டும். அப்படி செஞ்சுதான் அந்த பெண்ணை வந்து கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். இவர்கள் வந்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல வேக வேகமாக நடப்பார்கள், ஆனால் வார்த்தையிலே மிகவும் நிதானம். ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க வாயிலிருந்து அப்படியே நம்ம வந்து கொக்கி பூட்டி இழுக்கணும். அவ்வளவு நிதானமாக அளந்து அளந்துதான் வார்த்தைகளை பேசுவார்கள். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். இப்போ இன்னைக்கு இந்த ஆயில நட்சத்திரத்துடைய பொது குணங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை இதே நட்சத்திரத்தின் கர்ம பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழ்க வளத்துடன்.